எவாஞ்சலிஸ் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை க்ராஸ்வே மினிஸ்ட்ரிஸ் டாட் சிஏ மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் நாம் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலிவையின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம் நான் இவாஞ்சலி போல் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொதிக்க தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஆனபடியால் தான் பவுலாப்போ சிலர் ஒன்று குருந்திய இருபத்தி மூன்றில் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கி சங்கிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அதே நேரம் ஒன்று குருந்திய ரெண்டு ரெண்டில் ஜேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அந்த வேறொன்றையும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வேற உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ வேற ஒன்றையும் நாம் அறியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அறிந்து அதனை தியானித்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் நேரடியாக வேத வாக்கியத்திற்கு போவோம் சோமர் எட்டு முப்பத்தி அஞ்சு மிக முக்கியமான ஒரு வேதவாக்கியம் என்ன சொல்கிறது சொன்னால் உமது நிமித்தம் என் ஆண்டவரே உண்மை என்னுடைய சொந்தரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ாக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அப்போ உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவ நாம் சொந்த தர்ச்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவரை தொடர்ந்து விசுவாசிப்பதன் நிமித்தம் பல்வேறு விதமான ஆக்கினைக்குள் நாங்கள் அகப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிகமான கிறிஸ்தவர்கள் விசுவாசம் அது பெரிய அதோண்டும் பெரிய அளவில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது அவ்வளவுதான் விசுவாசம் என்றால் அது இலகுவான விசுவாசம் என்று சொல்லி அநேகமானவர்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் விசு வாசிக்க தொடங்கினால்தான் அதனுடைய அருமை விளங்கும் முழு உலகமும் பரலோ பரலோ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முழு உலகமும் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக நிற்கிறது உலகத்தில் உள்ள சகல சகல அசுத்த ஆவிகளும் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக நிற்கிறது நம்முடைய மாம்சமே விசுவாசத்துக்கு எதிராக நிற்கிறது கண்ணாத காணாத பயங்கரமான ஒரு போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதன் நிமித்தமே ஏராளமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏராளமானவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் அப்ப இது இலகுவான விஷயம் அல்ல என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது உம்மது நிமித்தம் உண்மை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் அப்போ மிகவும் பயங்கரமான ஒரு யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதுண்டு ஏற்கனவே தெளிவாக எபேசியர்ல ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல உமது நிமித்தம் உம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நாங்கள் படுகிற வேதனைகள் துன்பங்கள் கொஞ்சமல்ல என்றதை ஏற்கனவே தெளிவாக எபேசியர் ஆறு பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக பார்ப்போம் ஏனேனில் மாம்சத்தோடும் டெத்தத்தோடும் அல்ல டெத்தத்தோடும் அல்ல அப்போ மனுஷர்களோடு மட்டுமல்ல துரத்தனங்களோடும் அந்தகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு ஒன்று சொல்லி தெளிவாக பேசிய ஆறு பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த டோமர் எட்டு முப்பத்தஞ்சுக்கு திருப்பி போவோம் உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் அப்படியாக எங்களுக்கு நேரிட்டாலும் அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக சொல்லி இந்த நான் தெரிந்து கொண்ட கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் நாம் இப்பொழுது ஜபத்திற்கு கடந்து செல்லுவோம் அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம் உம்முடைய குமாரன் ஜேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய பெற்ற இரத்தத்தினால் தேவரே இதுங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர் அதற்காக அண்டைக்கும் சோஸ்திரம் பாவிகளாக இந்த பூலோகத்தில் பிறந்தங்கள் மீது தேவரை இரக்கம் கொண்டீர் உம்முடைய கிரு எங்களுக்கு காண்பிப்பதற்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக பலியாக சிறுவேலி ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறேன் நிறங்கள் எல்லோரையும் மீட்டுக் கொண்டீர் அதற்காக சோசிரம் விதாவே நாங்களோ பாவத்துக்கு மறித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் அருமையான பிதாவே இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறி பதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால்

ஒரு மாபெரும் யுத்தம் ஞாபக யுத்தம் ஒரு உண்மையான போனகேன் கிறிஸ்டியன்ஸ் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனுக்கு எதிராக பாரிய யுத்தம் தொடுக்கப்படுகிறதுன்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவனுடைய மாம்சமே அவனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது மற்றது இந்த உலக முற்று எதிராக யுத்தம் செய்கிறது அடுத்தது கோடான கோடி பிசாசுகள் அசுத்த ஆவிகளும் விழுந்து போன தேவ தூதர்களும் அவனுடைய விசுவாசத்தை எப்படியாகுதல் திசை திருப்பி போடுவோம் என்ற எண்ணத்தோடு பயங்கரமான யுத்தத்தை தொடுத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதில் அறிய வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால் நம்முடைய எதிரிகளை நாம் காண முடியாது காண முடியாத எதிரிகள் யுத்தம் செய்கிறார்கள் எப்படி கொல்ல வேணும் என்று சொல்லி அவர்கள் திரிகிறார்கள் அடிக்கப்படும் மாடுகளைப் போல நாங்கள் என்று சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது என்று கர்த்தரங்களுக்கு தந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தரப்பட்ட அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை எப்படியும் பறித்து போடுவோம் என்று தீய சக்திகள் முயற்சி எடுக்கிறத நாம் வேண்டும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று சொல்லி எங்கு எழுதப்பட்டது சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சங்கீத நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்கும் வேத வார்த்தைகளை பரிசீலனை செய்யும் போது தேவன் மிக பெரிய தன் ஜனங்களுக்கு இஸ்ரவேலியர்களுக்கு செய்தார் என்பது புலனாகிறது ஆனால் பின்பு அவர்களை தள்ளி விட்டுறது மட்டுமல்ல அவர்களை ஒடுக்கப்பட பண்ணியும் அவர்களை ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அயலாருக்கு நிந்தையாகவும் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைத்தார் ஏன்னா நாற்பத்தி நாலு சங்கீதம் நாற்பத்தி நாலு ஒம்பது பதினாலில் அறியக்கூடியதாக இருக்கிறது அப்போ தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் மகாபெரிய அற்புதங்களை செய்தார் மகாபெரிய தன்னையே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் எந்த மனுஷரும் பெறக்கூடாத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இசைவேரிய ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் ஆனால் அதற்கு பிறகு அந்த மனுஷர்களை என்ன மாதிரி என்று சொன்னால் ஆடுகளை போல பண்ணி அவர்களை பண்ணி அவர்களை ஆடுகளை போல இதையாக ஒப்பு ஜாதிகளுக்குள்ள சில சிதறடித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அயலாருக்கு நிந்தையாகவும் சுற்றுப்புறத்த

சங்கீதம் நாற்பத்தி நாலு ஒம்பது பதினாலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர்களுக்கு இப்படி செய்தார் எதற்காக இப்படி செய்தார் என்ற ஒரு கேள்வியை பொதுவாக எல்லோரும் கேட்கக்கூடும் சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபது இருபத்தி ஒன்றில் அதுக்கு மறுமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபது இருபத்தி ஒன்றில் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய நாமத்தை மறந்து நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெழுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறந்திருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நேரத்தில் ஏகோபாவை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்கள் ஜூத ஜனங்கள் இருந்தா போல விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள் பாகால்களுக்கும் தோப்பு விக்கிரகங்களுக்கும் மற்றும் மொளைக்குக்கும் என்னும் ப பல்வேறு விதமான புறஜாதிகளுடைய தேவர்களை நாடி யூத சென்று விட்டார்கள் அப்படியால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசியாமல் வேறொரு இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினால் டெண்டு கொருந்தியர் பதினொன்று நாலு வேறொரு இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினால் அநேகமான சபைகளில் வேறொரு இயேசு தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுகிறத நாம் அறிந்திருக்க வேண்டும் கொருந்தியர் சபையில் அப்படி நடந்தது டெண்டு கொருந்தியர் பதினொன்று நாலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ சபையில் பிரசங்கிக்காவிட்டால் அங்கு வேறொரு இயேசுதான் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபது இருபத்தி ஒன்றில் தேவன் அதை ஆராய்ந்து தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே ஆனபடியால் தான் ஏராளமான மிசரபுல் கிறிஸ்டியன்ஸ் அதாவது சுருக்கமாக சொல்ல அதாவது வந்து சீரழிந்த கிறிஸ்தவர்களால் அநேகமான கிறிஸ்தவ சபைகள் நிறைந்து போயிருக்கிறது அப்போ யூதர்கள் வந்து செய்த அதே மாதிரி அதாவது எகோவாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவரை விட்டு விலகி விக்கிரகங்களுக்கு அவர்கள் திரும்பினது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய நேரத்தில் நாம் வேறொரு இயேசுவுக்கு திரும்பினோம் ஆனால் தேவனதை ஆராய்ந்து ஆராய்வார் தேவனதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரா இருப்பாரோ என்று சொல்லி சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபது இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர் விசாரிப்பார் இதன் நிமித்தமே ஏராளமான டட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவர்களாக அநேகமான கிறிஸ்தவ சபைகளை நிரப்பி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதை தொடர்ந்து கேட்பார் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த மனுஷனாக இருந்தால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரிப்பார் ஆராய்ந்து விசாரிப்பார் சிலுவையில் அறையப்பட்ட வேறொரு திரும்பினாய் என்று சொல்லி இருதயத்தின் அந்தரங்களை அவர் என்ன நடக்கிறது தன்னுடைய ஜனங்கள பெரிய சோதனைக்குள்ளே அவர் உட்படுத்தி விடுறது வழக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடி என்ன காரணத்துக்காக அப்படி செய்கிறார் என்றதை நாம் முக்கியமான முக்கியமானது விஷயம் ஏனால் புளிப்பு புளிப்புளுக்குள்ள போய்விட்டது கிறிஸ்தவர்களுக்குள்ள புளிப்பு போய்விட்டது அந்த புளிப்பை அகற்ற வேண்டியதாக இருக்கிறது அப்போ புளிப்பை அகற்றுகிறதுக்கு செட்சிப்பு செட்சிப்பு தேவையாக இருக்கிறது அதே மாதிரி ஜனங்கள் போனார்கள் அந்த புளிப்பை அகற்றி அவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வரத்துக்கு சிற்சிப்பு அவசியமாக இருக்கிறது இதன் நிமித்தமே கத்திரப்படி செய்தார் அநேகமான கிறிஸ்டியன் சீரழிந்த கிறிஸ்தவர்களாக விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி தெளிவாக என்ன மாதிரி என்றால் இசைக்கியலில் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி எப்படி விசாரிக்கிறார் சிட்சிக்கிறார் என்ற எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் எட்டு ரெண்டில் இருந்து நான் வாசிக்க போகிறோம் கவனமாக கேளுங்கள் மிக முக்கியமானது அவர் எப்படி ஆராய்கிறார் எப்படி இருதயத்தின் அந்தரங்களை ஆராய்கிறார் விஷயம் இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு அப்போ புளிப்பை அந்த புளிப்பை தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிற புளிப்பை எப்படி அவர் ஆராயிறார் என்ன காரணத்துக்காக சிட்சை சிட்ஸை அவர்களுக்கு கொடுத்தார் என்றதை இங்கு சொல்லப்பட்டுருக்கு இப்போ இசைக்கியல் தீர்க்கதரிசி மூலம் முதலாவதாக அவர்களுடைய இருதயத்தின் அந்தரங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதெல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் எட்டு ரெண்டு அப்பொழுது இதோ அக்கினை சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன் அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்ப இசைக்கியல் தீர்க்க தரிசி என்ன மாதிரி என்று சொன்னால் தேவாதி தேவன அதாவது தரிசனத்திலே அவர் காண்கிறார் மூண்டாம் வசனம் மட்டுமூண்டு கைபோல் தோன்றினதை அது கையோன்றதை எனக்கு தெரியாது கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்ன தூக்கினார் ஆவியானவர் என்ன பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எரிசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது அப்போ சேக்கியல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் என்னை இழுத்து கொண்டு போய் எரிசலேமுக்கு கொண்டு போய் அந்த உள் வாசலில் நடையிலே விட்டார் அங்கே எனக்கு எதிர்ச்சல் உண்டாக்குகிறார் எதிர்ச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு எட்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கு இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக தேவனுடைய மகிமை அங்கே விளங்கியது அவர் என்ன பார்த்து மனுபுத்திரனே மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பாரன்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிபூடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிற அந்த விக்கிரகத்தை இஸ்ரேவேலியர்கள் வணங்கினார்கள் அன்றதை சொல்லி அப்போ இசைக்கியல் தீர்க்கதரிசியின் மூலம் இவர்களே நான் கஷ்டத்துக்குள்ள விட்டேன் ஏன் நான் இந்த மாதிரியான நிலைமைக்குள்ள விட்டேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீர்களே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை இவர்கள் வழங்குகிறார்கள் அதோ அந்த விக்கிரகம் இருக்கிறது நீ வடிவா பார் அவர் என்ன நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறத காண்கிறாயா ஸ்ரவேடிய புத்திரர்கள் எனக்கு எதிராக செய்கிறதை நீ காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா இதில் அதிக அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அப்ப அந்த பிரகாரத்தின் வாசல் என்று சொல்லியிருக்கேன் ஏசு கிறிஸ்து தான் அந்த வாசல் இப்போ என்ன நடந்திருக்கின்றார்கள் ஆம் வசனத்தில் அதை முற்று முழுதுமாக ஒரு சுவர் போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள் வாசலை அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய வாசல் அடப்பட்டு போயிருக்கிறது அப்பொழுது இதோ சுவ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்ன நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமுடு! அதனுடைய அத்தமன்ன இடிச்சு போடு அந்த கதவை இடிச்சு போடு நீ சுவரிலே துவாரமுடு! என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது அதுதான் கத்தருடைய இயேசு கிறிஸ்து வந்து வாசலாக இருக்கிறார் அந்த வாசலை அவர்கள் முடி போட்டார்கள் அப்போ இசை கீழே இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மூடினதை மூடினதை வந்து முற்று முழுதுமாக அதை உடைச்சி போட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டுக்க அப்போ உடைச்சின உடனே அங்கே வாசல் தெரிகிறது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்ன பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அதிபரப்புகளைப் பார் என்றார் நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகனான சகல விக்கிரகங்களும் சுவரில் சித்திரம் தீரப்பட்டு இருந்தன அப்போ எகிப்தியர்களுடைய விக்கிரகங்கள் எல்லாவற்றினாலும் காற்றனுடைய ஆலயம் நிறைந்து போயிருக்கிறது ஸ்ரவேல் வசத்தாரின் முப்ப மூப்பரில் எழுபது பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய ஜசனியாவும் அவன் அவன் தன் தன் கையிலே தன் தன் தூபகலசத்தை பிடித்து அவைகளுக்கு முன்பாக தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் எனக்கு போட வேண்டிய புகைகளை எனக்கு காட்ட வேண்டிய புகைகளை அவர்கள் இப்பொழுதும் விக்கிரகங்களுக்கு அவர்கள் அப்பொழுது அவர் என்ன நோக்கி மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த அவர் அவர் தங்கள் விக்கிரங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா கத்தரங்களை பார்க்கறதில்லை இப்படித்தான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் கத்தரங்களை பார்க்கறதில்லை கத்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார் பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அறிவிருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் அவருடனே என்னுடனே சொல்லி என்னை கட்டருடைய ஆலயத்து வடக்கு பாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தம்முசுக்கு தம்மூசுக்கு அழுது கொண்டிருக்கிற ஸ்திரிகள் உட்கார்ந்து அப்பொழுது அவர் மனுபுத்திரனே இதை கண்டாயா இதிலும் அதிக அலுவரப்புகளும் இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கட்டருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார் இதோ கட்டருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பரிபுடத்துக்கும் நடுவே ஏற குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுக கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தாங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்த நமஸ்கரித்தார்கள் அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்திருக்கு இருந்து கர்த்தருக்கு பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு முன்பக்கத்தை அவர்கள் சூரியனை நோக்கி யவம் பண்ணி இசை கீழ் கண்டார் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள் இதோ அவர்கள் திராட்சக்களையே தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் ஆகையால் நானும் ஓக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன் என் கண் விடுவதில்லை நான் இறங்குவதில்லை அவர்கள் மகா சத்தமாய் என் சவிகள் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார் இதே மாதிரியான நிலைமையிலேயே அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இதே பதில் தான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதே பதில்தான் கிறிஸ்தவர்களுக்கும் அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அது வரைக்கும் கதராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருவையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவ நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டுமென்பதே நம்முடைய பிரார்த்தனை ஆகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்